இலங்கையில் சில மிக முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படியான சில மாற்றங்கள் இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருது. இன்னும் சில விஷயங்கள் எதிர்வரும் நாட்களுக்குள்ள நடைமுறைக்கு கொண்டு வரப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 10 விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக டின் வேட் ஹைவேல பயணிக்கிறவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பாஸ்போர்ட் சம்பந்தமான நடைமுறைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட இருக்கு. இலங்கையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளா வெளிநாட்டில் இருந்து போறதுக்கு எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 10 விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முதலாவது விஷயம், இலங்கையில் இந்தியிலிருந்து ஒரு புது சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சேஃப்டி பில், நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலத்தில் இன்றைக்கு சபாநாயகர் மஹிந்தயாப்ப அபயவர்தன கையொப்பமிட்டிருக்கிறாரு. பாராளுமன்றத்தில் இந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 108 வாக்குகளும் எதிராக 62 வாக்குகளும் கிடைச்சிருந்தது. இது நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஒரு சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் சபாநாயகர் கையொப்பமிட்டதுக்கு பிறகுதான் அது சட்டமாக நடைமுறைக்கு வரும். இனி இலங்கையில் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும், இலங்கையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக போய் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயமானது. இல்லாட்டி உங்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். ஆன்லைன் சேஃப்டி பில் சம்பந்தமாக ரெண்டு வீடியோ இதுக்கு முதல்ல நான் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் ஹைவே சம்பந்தமானது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிறவங்க சம்பந்தமாக மிக முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கு. அடுத்த 2 கிழமைகளுக்குள்ள இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் வந்துள்ள குணவர்தன அறிவிச்சிருக்கிறாரு. அதிவேக நெடுஞ்சாலைகளை பொறுத்த வரைக்கும் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தோட மரணம், அதுக்கு பிறகு அந்த விபத்து நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இன்னும் சுற்றுலா பயணிகள் விபத்துக்குள்ளான சம்பவம் என்று சொல்லி அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்கள் அதிகரிச்சிருக்கு. இதனால் புதிய நடைமுறைகள் இப்போ கொண்டு வரப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. குறைஞ்சபட்ச வேக கட்டுப்பாடு உட்பட சில மாற்றங்கள் இன்னும் அடுத்த 2 கிழமைகளுக்குள்ள கொண்டு வரப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் பாஸ்போர்ட் சம்பந்தமானது. இனி யாராவது பாஸ்போர்ட்டை சாதாரண சேவையில் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கான சேவை கட்டணத்தில் இன்றையிலிருந்து மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அறவிடப்பட்ட 5000 ரூபான்ற சேவை கட்டணம் இனி 10,000 ரூபாவா இன்றையிலிருந்து மாற்றப்பட்டிருக்கு. ஆன்லைன் மூலமான விஷயங்களுக்கோ விண்ணப்பிக்கிற நேரங்கள்லேயோ இல்லாட்டி ஒரு நாள் சேவைக்கு விண்ணப்பிக்கும் போதோ இந்த கட்டண திருத்தம்ன்றது பொருந்தாது. நீங்கள் சாதாரண சேவையில் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளும் போது இதுவரைக்கும் 5,000 ரூபாய் அறவிடப்பட்டது, இனி 10,000 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து அறவிடப்பட இருக்கு. நாலாவது விஷயம் ஆரம்பியில் வாகனங்களை பதிவு செய்கிறது சம்பந்தமானது. இந்த நாட்களில் வாகனங்களோட உரிமையை தங்களோட பேருக்கு மாற்றுறதுக்கு அதிகமானவங்க ஆர்வம் செலுத்துறதா ஆரம்பியால் அறிவிக்கப்பட்டிருக்கு. வாகன போக்குவரத்து திணைக்களமும் உங்களோட பேரில் வாகனம் இல்லாட்டி அதை உங்களோட பேருக்கு உடனடியாக மாற்ற சொல்லி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. கொழும்பு பொறுத்த வரைக்கும் இப்போ வாகன விதிமீறல்கள் சம்பந்தமாக, போக்குவரத்து விதிமீறல்கள் சம்பந்தமான அபராதம் விதிக்கப்படுறதுக்காக சிசிடிவி கேமராக்கள் அந்த காட்சிகள் பயன்படுத்தப்பட்டு வருது. வெளிநாடுகளில் இருக்கிற நடைமுறை மாதிரி. ஆனால் இலங்கையில் வாகன உரிமையாளருக்கு தான் இந்த அபராதம் சம்பந்தமான கடிதம் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு வருது. அப்போ உங்களோட பேரில் நீங்கள் வாகனத்தை விற்பனை செஞ்சுருந்தா தொடர்ச்சியாக உங்களோட பேர்லேயே அந்த வாகனம் சில நேரங்களில் இருக்கலாம். சட்ட ரீதியாக ஆரம்பியில் நீங்கள் அதை மாற்றாமல் இருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை நீங்கள் விற்பனை செஞ்சவரோட பேருக்கு மாற்றி கொடுக்காமல் இருப்பீங்களா இருந்தால், அவங்க இந்த மாதிரியான போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் போது உங்களோட பேருக்கு அந்த அபராதத்துக்கான கடிதம் அனுப்பப்படும். ஸோ உங்களோட பேரில் அந்த வாகனம் இல்லாட்டி அதை உடனடியாகவே மாற்ற சொல்லி இப்போ வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அஞ்சாவது விஷயம் என்னென்னு சொன்னால் டின் சம்பந்தமானது, டாக்ஸ் பே ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தோம், இதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இருக்குது, இதை எப்படி அரசாங்கம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க, இதில் நிறைய சவால்கள் இருக்குன்னு சொல்லி அந்த சவால்களை இப்போ அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கு. டின்
இலக்கம் இல்லாட்டி, டாக்ஸ்பே ஐடென்டிஃபிகேஷன் இலக்கம் இல்லாட்டி ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அபராத தொகை இனி அறவிடப்படாது என்று சொல்லி ஒரு உத்தரவாதம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை பதிவு செய்கிறதுல கூட ஒரு சிக்கல் இருக்குது. இதுக்காக உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையே டாக்ஸ்பே ஐடென்டிஃபிகேஷன் நம்பரா வரி செலுத்துனர் அட்டை இலக்கமா மாற்றதுக்கும் அரசாங்கம் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கு. இனி இந்த 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படாது. இனி யாருமே இது சம்பந்தமா பயப்பட தேவையில்லை. அடுத்து 6வது விஷயம் வட் சம்பந்தமானது. நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வர்த்தக நிலையமா இருந்தா, ஒரு கடையா இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்டா இருந்தாலும் சரி, அவங்க வெட்டுக்கு பதிவு செஞ்சிருப்பாங்களா இருந்தா உங்கள்ட்ட இருந்து பெறுமதி சேர் வரியை பெற்றுக்கொண்டு அதை அரசாங்கத்துக்கு செலுத்துறதுக்கு அந்த நிறுவனம், அந்த வர்த்தக நிறுவனம் பதிவு செஞ்சிருப்பாங்களா இருந்தா அது சம்பந்தமான சான்றிதழை அந்த வர்த்தக நிலையத்தில் காட்சிப்படுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அப்படி காட்சிப்படுத்தப்படாத இடங்கள்ல இருந்து வெட் அறவிட முடியாது. அப்படி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது, ஒரு வர்த்தக நிலையத்துக்கு போகும்போது அங்கே இந்த வட் சான்றிதழ் காட்சிப்படுத்தப்படாட்டி நீங்கள் அந்த பெறுமதி சேர் வரியை அந்த வர்த்தக நிலையத்தில் செலுத்த தேவையில்லை. அவங்களாலையும் அதை அறவிட முடியாது. இதுவும் மிக முக்கியமான ஒரு மாற்றம். 7வது விஷயமும் இந்த வட் சம்பந்தமானது. இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளாக யாராவது போகும்போது நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிற நேரத்தில் அந்த பொருளுக்கு வட் செலுத்தியிருப்பீங்களா இருந்தா, பெறுமதி சேர் வரியை செலுத்தியிருப்பீங்களா இருந்தா, இனி அந்த பணத்தை கருணாநாயக்க விமான நிலையத்தில் நீங்கள் வெளியேறும் போது திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அரசாங்கம் உங்களுக்கு ரீஃபண்டாக அந்த தொகையை செலுத்தும். வெளிநாடுகள் இருக்கிற மாதிரியான நடைமுறை இலங்கையிலையும் கொண்டு வரப்படுது. இதுக்காக பிப்ரவரி 10ஆம் திகதிக்கு உள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் ஒரு கவுண்டர் கருணாநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட இருக்கு. அங்கே கொண்டு போய் நீங்கள் அந்த பொருளை வாங்கினதுக்கான பற்றுச்சீட்டை சமர்ப்பிக்கும் போது அதுக்கான ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 80% அந்த வெட்டிலிருந்து 80% பணத்தை உங்களுக்கு அரசாங்கம் திரும்பவும் செலுத்தும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. 8வது விஷயம், எரிபொருள் விலைகளில் இன்றைக்கு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்டேன் 92 ரக பெட்ரோல்ட விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. புது விலை 371 ரூபாய். மண்ணெண்ணெயிட விலையும் 26 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. புது விலை 262 ரூபாய். ஆட்டோ டீசல்ட விலையும் 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது 363 ரூபாவாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. 9வது விஷயம், ரயில் கட்டணங்கள் அதிகரிப்பு. ரயில் பயணிகள் போக்குவரத்துக்கான கட்டணம் இதுவரைக்கும் அதிகரிக்கப்படலை. பொதிகள் சேவைக்கான கட்டணம் இன்றையிலிருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் குறைஞ்சபட்சமாக அறவிடப்பட்டு வந்தது பொதிகளை கொண்டு போகிறதுக்காக 50 ரூபாய். இந்த பொதிகள் கட்டணம்ன்றது இன்றையிலிருந்து 150 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. 10வது விஷயம், இன்னும் 2 கிழமைகளுக்குள்ள தனியார் பஸ் போக்குவரத்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட இருக்கு. தனியார் பஸ் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு. குறைஞ்சபட்ச கட்டணம்ன்றது 35 ரூபாவாக உயர்த்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் அதிகரிக்கப்படலை. இன்னும் 2 கிழமைகளுக்குள்ள இந்த தனியார் பஸ் போக்குவரத்து கட்டணமும் உயர்வடைய இருக்கு. இப்படியான மிக முக்கியமான சில மாற்றங்கள் இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருது. சில மாற்றங்கள் எதிர்வரும் நாட்களுக்குள்ள நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கு. இது சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ள நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.